இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிற நண்பர்களே இப்போ இந்த ஒரு தொகுப்புகள் வந்து நம்ம சூரியன்லேருந்து கேது பகவான் வரைக்கும் வந்து அதை எப்படி நம்ம வழிபாடுகள் பண்ணணும் அதே போல் ஒரு பயம் இருக்குது நவகிரக அரசர்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படுது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயங்கள்லாம் போகணும் அதே போல் இது எளிமையான மெத்தடில் எப்படி எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த தொகுப்புகள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஒம்பது நாட்கள்ங்கிறது நம்ம பண்ண போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்பர்களை சூரியன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆளுமை சூரியன் அப்படின்னு வரும்போது அரசியல் அதே போல் ஒரு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்க தொழில் அலி தொழிலதிபர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி இந்த சூரியன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஆளுமை கண்டிப்பாக இருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அதே போல் ரொம்ப வலிமையாக இருக்கிற சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அப்படிங்கிற இதுவும் இருக்கும் அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக நினச்சிக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும்போது அதுவே வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எது எது எடுத்தாலுமே ஒரு பயம் இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆவாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான சில விஷயங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களால அதை முடிக்க முடியாது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உயரதிகாரிகள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இப்போ தொழில் ரீதியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உயர் உயர் உயரதிகாரிகள்னால் சில பிரச்சனைகளை பார்த்துட்டே தான் வருவாங்க ஸோ இதெல்லாமே ஒரு பொதுவான கணக்குங்க அப்போது இது வரும்போது எப்பயுமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் வரும்பொழுது இந்த ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கார் அவர் உச்சநிலையில் இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா அவரோட என்னென்ன பார்வைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சூரியன் வந்து பிரீத்தி ஆவார் பிரீத்தி ஆகிட்டு இது நீங்கள் ஆனால் தொடர்ந்து செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரணும் அதோடு நீங்கள் அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் நூறு சதவீத மாற்றங்கள்ங்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்துங்க ஸோ இந்த கணக்குங்க அப்படிங்கும் போது அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் ஜாதக ரீதியாக இப்போது இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய நாள் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து காலையில் ஆறு டு ஏழு இந்த ஆறு டு ஏழு ஃபஸ்ட்டு பண்ணும்போது இதை வந்து ஒருவேளை அஷ்டமிலையோ இல்லைன்னா பௌர்ணமிலையோ அம்மாவாசையிலையோ மாதிரி வர நான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மிக சிறப்பு இல்லை அப்படி எனக்கு அந்த மாதிரி டயத்தில் எனக்கு வரல இம்மிடியேட்டாக நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இப்போ இதை நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆளுமை பிரச்சனையாக இருக்கலாம் இதை நான் எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் இதில் வந்து சூரியன் பாதகமாக இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க நவக்கிரக அரசர்களோட அருள் என்றைக்குமே வேணும் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் சாந்தி பண்ணக்கூடாது பிரீத்தி பண்ணணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு எந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சிடணும் குளிச்சுட்டு தான் இந்த பிரயோகம் பண்ணணும் அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கணும் கோதுமை மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கோதுமை மாவை எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் கோதுமை இதையும் எடுத்துக்கோங்க கோதுமையாக ராவாக இருக்கிற கோதுமையும் எடுத்துக்கலாம் இல்லை கோதுமை மாவை சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க அந்த கோதுமை மாவை எடுத்துட்டு அந்த கோதுமை மாவை வந்து ஒரு சின்ன விளக்கு மாதிரி தனியாக ஒரு இதில் போட்டுட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நெய் விடுங்க நெய் விட்டு அதில் அந்த நெய் வந்து நல்லா லிக்விடாக இருக்கணுங்க சாலிடாக இருந்தால் வராது அதில் என்ன பண்ணுங்கன்னா திரி போட்டு விளக்கு போடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் எரிஞ்சால் கூட போதும் சரிங்களா இது ஒரு சாஸ்திரத்துக்காக பண்ணக்கூடிய விஷயந்தான் இப்போ இந்த கோதுமை மாவை எடுத்துகிட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கோதுமைக்கு நடுவில் ஒரு வட்டம் மாதிரி பண்ணி அதில் வந்து ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் மஞ்சளுங்கிறது வந்து முட்டா மஞ்சள் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய மஞ்சள் எடுத்துக்கோங்க அதை விநாயகராக மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க இதை நீங்கள் நினச்சிட்டு இதில் வந்து சந்தன குங்குமம் வச்சுருங்க சந்தன குங்குமம் வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு அருகம்புல் எடுத்துக்கணும் அருகம்புல் எடுத்துகிட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து ஓம் வக்கரத்துண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரத்துண்டாய் ஹும் ஸ்வஹா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு இந்த அருகம்புல்ல போடலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எளிமையான பீஜா அட்சர மந்திரங்களாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் லென்த்தாக ஒரு ஒரு மணி நேரம் அந்த பூஜை பண்ணுறத விட பீஜாட்சர மந்திரங்களுக்கு கவுண்ட்டு நீங்கள் ஜாஸ்தி செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் இதை நீங்கள் செய்ய வேண்டியது இதை செஞ்சுட்டு வீட்டில் ஒரு சிவலிங்கம் இருந்தால் சிவனை பார்த்தலாம் பயப்பட வேண்டாம் சிவனை பார்த்து யார் பயப்படுவாங்க அப்படின்னா கர்மாசை கழிக்கிறதுக்கு யாரெல்லாம் பயப்படுறாளோ அதாவது தாங்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் குணப்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் சிவனை பார்த்து பயப்படுவாங்க அது ஒரு பொய்யான பரப்புரை என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனை கும்பிட்டா கஷ்டப்படுவீங்க சிவனை கும்பிட்டா அதாயிடும் இதாகிடும் எந்த சுவாமியை கும்பிட்டாலும் எதுவும் ஆகாது இதை நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் என்னை பற்றி தெரியும் பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களை சொல்கிறேன் கடவுள் வந்து உங்களை எதுவுமே செய்யாது சரிங்களா அதே போல் அப்படி செஞ்சாது கடவுளே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் பொய் இந்த மனிதர்களாக பண்ணுற ஒரு பில்டப் அப்படிலாம் அதெல்லாம் நம்பாதீங்க ஸோ இந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கத்தை வச்சுக்கலாம் உங்கள் கையளவுக்கு இருக்கக்கூடிய லிங்கத்தை வச்சுக்கலாம் அந்த லிங்கத்தை வச்சுட்டு என்னென்னா அதை வைக்கும்போது அந்த அந்த இடத்துல தண்ணி விட்டுட்டு அதை வச்சுக்கணும் அதே போல் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அபிஷேகம் பண்ணணும் அப்போ மிச்ச நேரங்களில் இருக்கும்போது தண்ணியில் வச்சுக்கலாம் சாலை கிராமம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிவ அஷ்டோத்திரங்கள் எதாவது ஒன்று சொல்லலாம் இல்லை பீஜ மந்திரம் ஒன்று வேணும் அப்படின்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லி வில்வ இலை வாங்கிக்கோங்க அந்த வில்வ இலையை வாங்கிட்டு சிவனுக்கு வந்து விடாமல் பண்ணணும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிவிட்டு அதை அர்ச்சனை பண்ணுங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அந்த கோதுமை மாவில் இது இருக்கும்போது இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கோதுமை லட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை கோதுமையில் பண்ண ஏதாவது ஸ்வீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நார்மலாக வாழைப்பழம் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் பண்ணி முடியுங்க இந்த பூஜையை முடிச்சுட்டு இதை நீங்கள் எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யுங்க அப்போ எத்தனை வாரம் செய்யணும் தொடர்ந்து செய்யுங்க இது நீங்கள் ஒரு வாரம் செஞ்சால் சரியாயிரும் ரெண்டு வாரம் செஞ்சால் சரியாயிரும் அப்படிலாம் ஆகாது ஆறு வாரத்தில் நல்ல மாற்றங்களுக்கான லிங்க் கிடைக்கும் அப்போ நிறுத்திடாதீங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க அப்போது வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் அந்த சேஞ்சஸ் போது என்ன நம்ம ஆன்மீக ரீதியாக போகும்போது சேஞ்சஸ் வர வர இன்னும் நீங்கள் செய்ய செய்ய இன்னும் சுபிக்ஷமாக இருப்பீங்க அப்போ இந்த மாவை எடுத்துக்கோங்க இந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு கவரில் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து ஒரு என்ன சொல்லலான்னா ஒரு இது மாதிரி எடுத்து இந்த ஏடத்தோடு எடுத்து இந்த மாவை கொண்டு போய் அந்த மாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு ஏதாவது ஒரு மாடு இருந்ததுன்னா அவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க இதை நீங்கள் கலக்கி கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கே மாடு வரும் அப்படின்னா அதை நீங்கள் கலக்கி இதை நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதில் குறிப்பாக இந்த பிரயோகம் நீங்கள் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த விநாயகரோட இதை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் கூப்பிட்டுக்கணும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் இந்த குலதெய்வத்தோட வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அந்த குலதெய்வத்துக்கு வரும்போது ஒரு கலசம் வச்சுருங்க ஒரு சின்ன சொம்பு நம்ம ரெகுலராக இதில் சொல்லக்கூடியது தான் ஒரு கலசம் கட்டிடுங்க கலசம் வச்சுட்டு அந்த கலசத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணீர் விடுங்க தண்ணீர் விட்டு அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து தேங்காவை மஞ்சளில் புரட்டி அதில் வந்து மாவிலை அது எத்தனை மாவிளையை முடியுமோ அந்த மாவிலையை கழுவி அந்த மாவிலையை வச்சு அது மேலே தேங்காயை வச்சு அதை ஆவாகனம் பண்ணிக்கோங்க ஆவாகனம்னால் தெய்வம் வருது அப்படின்னு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வமே நீ வா எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து பதினாறு செல்வம் கொடுத்து வாழவை அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியது இதுக்கு வந்து குலதெய்வத்தை நீங்கள் கூப்பிடக்கூடிய முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பத்ரகாளி குலதெய்வமாக இருந்தால் பத்ரகாளி தேவிகா எச்சரிகா பராக் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட குலதெய்வத்தோட பேரை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் அதாவது ஜாதக ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கும்போது இந்த சூரியன் ஒரு ஜோ ஜோதிடரே சொல்லும்பொழுது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெய்வத்தை வழிபடும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதுக்கு அடிஷ்னலாக இப்போது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ஆரஞ்சு கலர் பிட்டு துணி எடுத்துக்கோங்க அது பிட்டு துணினா லைக் ஒரு ஜாக்கெட் பிட்டாக இருக்கலாம் இதை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செய்யும் பொழுது தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு யாருக்கு வந்து பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு இதை வந்து இதில் போட்டுடலாம் இதில் நீங்கள் போட்டுட்டு போட்டுகிட்டே வரலாம் இது நிறைஞ்ச உடனே இது ஒரு நாள் நிறையும் போது அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் போய் இதை நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே அடியார்கள் இருப்பாங்க சிவனை இந்த இதை போட்டுட்டு போகும் பொழுது அந்த கோயிலுக்கு போகும்போது சிவனடியார்கள் இருந்தாங்க அப்படின்னா சிவனடியார்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்சது அதாவது கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களால் ஒரு பண உதவி செய்ய முடியும்னா பொருள் உதவி செய்யுங்க இல்லை ஒரு அன்னதானம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும் பொழுது ஆகும் இந்த தாந்திரிக பிராயச்சித்தோடு சேர்த்து நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த சூரிய பகவானால் வரக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப வேகமாக அடிக்காதுங்க இதனால் உங்கள் தலையெழுத்து மாறிடுமா அப்படிலாம் இல்லை வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் அப்போது ஏன்னா நீங்கள் டேரெக்டாக போய் சூரியனுக்கு விளக்கு போடலை எந்த ஒரு நவகிரக அரசர் எடுத்திங்கனாலும் ஏன் அரசர் அரசர்ன்னு சொல்கிறேன்னா நவகிரகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் அதை விட மிகப்பெரிய சக்தி பராக்கிரமமான சக்தி யாருன்னா கடவுள் தான் அப்படிங்கும்போது அவரே வந்து சூரியனுக்கே ஒரு சக்தி வேணும்னா சிவபெருமானை போய் வழிபடுறது தான் உண்மை அப்படிங்கும்போது இதில் இப்போ நீங்கள் இந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இதில் வைணவ வழிபாட்டில் பண்ணுறவங்க ஏன்னா ஹரியும் ஹரனும் ஒன்று தான் பட் சில பேருக்கு வந்து நாராயணர் மேல தீராத காதல் இருக்கும் அப்போ தீராத காதல் இருக்கிறவங்க வந்து நாராயணரை வழிபடுறவங்களாக இருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நீங்கள் வன வழிபடலாம் அப்போ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபடும் போது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த சிவலிங்கத்துக்கு பதிலாக நீங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட திருவுருவப் படமோ இல்லை திருவுருவ சிலையோ அந்த குடும்ப சகிதமாக இருக்கணும் ஸ்ரீராமரை வழிபடும் போது ஆஞ்சநேயரோட இருக்க மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் ஒரு துளசி எடுத்துக்கலாம் துளசி எடுத்துகிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி இந்த திருவுருவப்படத்துக்கு எப்படி நம்ம வில்வத்துக்கு இங்கே பண்ணோமோ அந்த மாதிரி அந்த திருவுருவப்படத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அன்பர்களே சூரிய பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் வராமல் அது பதிலாக அவரோட ஆளுமையோட பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய அன்பர்கள் அத்தனை பேருக்கு கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டி நாளைக்கு சந்திர பகவானை பற்றி தெளிவான விளக்கங்களோடு நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்